பகவான் கிருஷ்ணர் அளித்த பதில்களை தான் இப்போ நான் சொல்ல போறேன் கிருஷ்ணர் கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தவருக்கு பல சேவைகளை செஞ்சவர் தான் இந்த உத்தவர் இந்த உத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட சித்தப்பா மகன் கிருஷ்ணர் தன்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சு பூவுலகை உலகை விட்டு செல்லும் காலம் வந்தப்போ உத்தவர்கிட்ட கேக்குறாரு உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான சுபாவம் கொண்டவர் தான் இந்த உத்தவர் ஆனா எப்பவுமே சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கிருஷ்ணருடைய பல லீலைகள் புத்தவருக்கு புரியாத புதிராவே இருந்தது அதனால அதுக்கான காரண காரியங்களை இப்பவாவது கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா கிருஷ்ணா உன்னிடம் சில கேள்விகள் மட்டுமே நான் கேட்க வேண்டும் அதற்கு விளக்கம் அளித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்றாரு சரி உன்னுடைய கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் கிருஷ்ணா பாண்டவர்களுடைய உற்ற நண்பனா நீ இருந்த உன்னு அவங்க பரிபூர்ணமா நம்பினாங்க நடக்க போறத முன்கூட்டியே அறிந்த நீ முன்னதாவே போய் சூதாட்டத்தை தடுத்து சரி அத நீ செய்யல ஆனா தர்மன் அதுல படியும் விட்டுட்ட இதனால என்னாச்சு தர்மனுக்கு அவனுடைய செல்வம் நாடு இதெல்லாம் போச்சு அது மட்டும் கிடையாது அவனும் அவனுடைய உடன் பிறந்தவர்களும் எல்லோருமே இதுல ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டாங்க திரௌபதியையும் வைத்து சூதாடி தோல்வி அடைஞ்சான் இந்த தர்மன் இது எதையுமே நீ தடுக்கல அது மட்டும் இல்ல கௌரவரோட சபையில திரௌபதியின் துகில் உரிக்கப்பட்டு அவளுடைய மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதான் நீ போய் அவளுடைய மானத்தை காப்பாத்துன யாரோ ஒருவன் ஒரு பெண்ணின் தலமுடியை பிடிச்சு இழுத்து வந்து எல்லார் மத்தியிலையும் அவளுடைய ஆடையில் கைவிச்சு இழுக்கும் போதே அவள் நிச்சயமா ஒரு பிணமா மாறிடுறா ஆபத்தான இது போன்ற சமயத்துல பக்தர்களுக்கு உதவாத உன்ன போய் எப்படி ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு ரொம்ப கோபத்தோடையே கேட்கிறாரு கிருஷ்ணர் சொல்றாரு உத்தவா விவேகம் உள்ளவன் தான் வெற்றி பெறுவான் என்பது இந்த உலகத்தின் தர்மநியதி இந்த விஷயத்தில் துரியோதனருக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனால் அவன் தோற்கும் நிலை ஏற்பட்டது துரியோதனனுக்கு நுட்பமாக சூதாடும் வழிகள் தெரியாவிட்டாலும் அவனது மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்று சந்தர்ப்பத்திற்கேற்ப விவேகமாக செயல்பட்டான் அதேபோல தருமனும் என் சார்பாக என் மைத்துனன் கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான் என்று சொல்லவில்லை அவ்வாறு சொல்லி நானும் சகுனியும் சூதாடியிருந்தால் நான் கேட்கும் எண்ணிக்கையை காய்களில் சகுனியால் போட முடியுமா அவன் கேட்கும் எண்ணிக்கையை நான் போட இயலாதா எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை தர்மன் ஆட்டத்தில் சேர்த்துக்கொள்ள மறந்துவிட்டான் அவன் சூதாடும் விஷயம் எனக்கு தெரிந்தால் அவமானம் என்று நினைத்தான் அதனால் சூதாட்ட மண்டபத்திற்கு நான் வராமல் இருக்க வேண்டும் என்று என்னிடமே வேண்டிக்கொண்டான் கொண்டான் அந்த சபையில் நடக்கும் அநீதியைக் கண்டு கொதிக்கும் உள்ளம் படைத்த யாராவது ஒருவர் பிரார்த்தனையின் மூலமாக என்னை அழைத்துவிட மாட்டார்களா என்று சபையின் வெளியிலேயே நீண்ட நேரமாக கொண்டிருந்தேன் தர்மன் சூதாட்டத்தில் அவனது சகோதரர்களை இழந்தபோது அவர்கள் அனைவரும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்களுடைய நிலையை எண்ணி நொந்து இருந்தார்கள் என்னை கூப்பிட அவர்களுக்கு தோன்றவில்லை என்னை மறந்தே போனார்கள் துச்சாதனன் திரௌபதியின் சிகையை பிடித்தபோது அவளும் என்னை கூப்பிடவில்லை துகிலை உறிந்த நிலையில்தான் என்னை வேண்டி குரல் கொடுத்தாள் அப்போதுதான் உள்ளே செல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது உடனடியாக அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் அந்த சூழலில் என் மீது என்ன தவறு இப்படி கேட்கிறாரு கிருஷ்ணர் உத்தவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது இந்த பதிலால அப்படியானால் கூப்பிட்டாதான் நீ வருவியா ஆபத்துக்கள்ல உதவுறதுக்கு உன் அடிவர்களுக்கு நீயா வரமாட்டியா இப்படி கேட்கிறாரு உத்தவர் இதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பாருங்க உத்தவா மனித வாழ்க்கை என்பது ஒருவரது கர்ம வினைப்படியே அமைகிறது அதில் நான் நடத்துவது அல்லது குறுக்கிடுவது என்பதே இல்லை ஒரு சாட்சியாக மட்டுமே நடப்பதை அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன் அதுதான் தெய்வ தர்மம் இப்படி சொல்றாரு கிருஷ்ணர் உடனே உத்தவருக்கு இன்னும் கோபம் வருது அப்படின்னா நீ பக்கத்துல நின்னுட்டே நாங்க செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் பார்த்துட்டே இருப்ப நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு பாவங்கள் காரணமா துன்பங்களை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாரு உத்தவா நான் சொன்னதன் உள் அர்த்தத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அனைத்து காரியங்களிலும் சாட்சியாக உங்கள் அருகில் இறைவன் நிற்பதை மனப்பூர்வமாக உணரும் போது ஒருவரால் தவறுகளையோ தீய செயல்களையோ எப்படி செய்ய முடியும் ஆனால் நான் சாட்சியாக இருப்பதை சுலபமாக மறந்துவிட்டு உங்கள் இஷ்டப்படி காரியங்களை செய்கிறீர்கள் எனக்குத் தெரியாமல் எதையாவது செய்துவிடலாம் என்று எண்ணி நீங்களாகவே முடிவெடுத்து செயல்படுகிறீர்கள் சாட்சி நிலையில் எப்போதும் எல்லோருடனும் எங்கும் இருப்பவன் நான் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் சூதாட்டம் வேறுவிதமாக விதமாக அல்லவா இப்படி சொல்றாரு கிருஷ்ணர் இப்பதான் புரியுது உத்தவருக்கு எல்லாமே அவருக்கு இப்ப வேற வழியே தெரியல கிருஷ்ணரை கைதொழுது வணங்குறது தவிர கண்ணில் கண்ணீர் வழியுது கிருஷ்ணர் அப்படியே கைகூப்பி வணங்குறாரு உத்தவர் ஆக கடவுள் என்பவர் சாட்சியாக நம்ம பக்கத்திலே நிற்கிறாரு நம்ம வாழ்க்கையில எல்லாருமே மறந்துடுறோம் கடவுள் நம் அருகில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தப்புகள் எதுவுமே செய்ய தோணாது அதை எப்ப மறக்கிறோமோ அப்பதான் நிறைய தவறுகள் செய்யறோம் கர்ம வினைகளுக்குள் ஆட்படுகிறோம் அதுக்கான பலன்களையும் அனுபவிக்கிறோம் இதுதான் உலக வாழ்க்கையில நடக்கிறது இது ரொம்ப ரொம்ப எளிமையா விளக்கிட்டாரு கிருஷ்ணர் இந்த உரையாடல் மூலமா நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான் அனைத்து நிலைகளிலும் சாட்சியாக இருக்கக்கூடிய இறை சக்தியை நினைத்து அவரை சரண் புகுந்து காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் ஏற்பட வழியே இல்லை அப்படிங்கறத இறை இறைசக்தியை உணர்வோம் செயல்படுவோம் நலம் பெறுவோம்